வெல்கம் சில்ட்ரன். லெவன்த் மேக்ஸ் எக்ஸசைஸ் 12.12 தேர்ட் சம் பாருங்க. சால்வ் லாக் எக்ஸ் டு த பேஸ் 8 பிளஸ் லாக் எக்ஸ் டு த பேஸ் 4 பிளஸ் லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 ஈக்குவல் டு 11. அதாவது அதே சம் தான் தீர்வு காண்கன்னு தமிழில் கொடுத்துருக்கோம். ஓகே ரைட். ஓகே, நம்ம லாகர்த்தத்தில் எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேசஸ்லாம் சேமாக இருந்தால் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியும். இங்கே பேசஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மெத்தடில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று, இங்கே எக்ஸ் எல்லாம் சேம் ஆகிறது, எக்ஸை இங்கே கொண்டு வரலாம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படி இல்லைனாக்கா இந்த பேசஸ் பாருங்கள், 8, 4, 2 எல்லாமே வந்து 2 பவர்ஸ். அப்போ அதை யூஸ் பண்ணணும்னு சொல்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லாக் ஏ டு த பேஸ் பி பவர் என் இஸ் ஈக்குவல் டு 1/n லாக் ஏ டு த பேஸ் ஏ. அதாவது பேஸுக்கு பவர் இருந்ததுனாக்கா அந்த பவரை வெளியேற்று வந்துடலாம். இந்த ஃபார்முலா தான் நான் இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும் நம்மளுக்கு, லாக் எக்ஸ் பாருங்க 8 எப்படி எழுதலாம் நான், 2³ பிளஸ் லாக் எக்ஸ் 4 கேன் பி ரிட்டன் அஸ் வாட் 2² பிளஸ் லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ இங்கே பேஸில் பவர் இருக்குது, அப்போ 1/3 வெளியெடுத்துடலாம். அப்போ லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 பிளஸ் இங்க 2² இருக்கு, அப்போ 1/2 கேன் பி டேக்கன் அவுட். லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 பிளஸ் லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பேஸ்ல பவர் இருந்தது அப்படின்னாக்க ஐ கேன் பிரிங் இட் அவுட். ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எல்லா டேர்ம்லயும் நம்மளுக்கு என்ன இருக்கு, நமக்கு லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 இது காமனா இருக்கு. அதை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 1/3 பிளஸ் 1/2 பிளஸ் 1, இந்த லாஸ்ட் டேர்ம்ல 1 இருக்கு. அப்போ 1 லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இதோட எல்சிஎம் எடுக்கலாம். இதோட எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 தான் எல்சிஎம். இங்க 6 மாத்தணும், ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் 6 மாத்தினாக்கா ஐ ஷுட் மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 2. அதாவது தொகுதியும் பகுதியும் ரெண்டால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ திஸ் பிகம் வாட் 2 பிளஸ் அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், ஐ ஷுட் மல்டிப்ளை போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை வாட் 3. அப்போ திஸ் பிகம் வாட் 3. இப்போ இங்க 6 மல்டிப்ளை பண்ணனாக்க டினாமினேட்டர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 6, நியூமரேட்டரையும் 6 மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் 6 ரைட் இன்டு லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. ரைட், எல்சிஎம் உங்களுக்கு தெரியும், எல்சிஎம் எடுத்துட்டு அந்த எல்லா டினாமினேட்டரையும் அந்த நம்பரா எல்சிஎம் நம்ம மாத்தணும். ரைட், ஓகே ரைட். நவ 2+3 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2+3 பிளஸ் 6 அப்போ 5, 11/6 லாக் எக்ஸ் டு த பேஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. தேர்ஃபோர் லாக் x to the base 2 equal to 11. Bring this 11/6 to right side. Then we'll be getting what? 6/11. Upper 11 and 11 get cancelled. Upper log. Next, we will look at log x to the base 2 that is equal to 6. Okay. Number x order value. This is the logarithmic formula. Suppose log a to the base b equal to x. லாக் ஏ டு த பேஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னாக்க இதை எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முக்கு நம்ம எப்படி மாத்தோம், நம்ம அடுக்குக்குரி விடியத்துக்கு, பி பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இல்லையா. இதோட ஈக்குவலன்ட் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் அடுக்குக்குரிய வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பி பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த பேஸ் அப்படியே இருக்கும், ரைட் சைட்ல இருக்கு பவர் ஆயிடும், பி பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ அந்த மாதிரி இதை மாத்தணும் அப்படின்னாக்க வாட் வில் யூ கெட், தட் இஸ் 2/6 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/6. 2 வந்து அகெயின் அண்ட் அகெயின் யூ ஷுட் மல்டிப்ளை வாட், 6 டைம்ஸ். தென் வில் பி கெட்டிங் வாட், 64. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 இஸ் த ஆன்சர். க்வெஸ்சன் வந்து சால்வ், அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. வி காட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரைட். எஸ், தேங்க்யூ சில்ட்ரன்.